ஒரே ஒரு நிலவுதான் எல்லா குளங்களிலும் தெரிகிறது. ஒரே ஒரு நிலவுதான் எல்லா குளங்களிலும் தெரிகிறது. இந்த நிலவு கரைவதும் இல்லை, நனைவதும் இல்லை. எல்லா குளங்களிலும் தெரிகிற இந்த நிலவு நனைவதும் இல்லை, கரைவதும் இல்லை என்பது போல்தான் இன்று உலகமெல்லாம் அன்னையே தாய்மறியே என்று இந்த தாயின் திருப்பாதத்திலே குமிழ்ந்திருக்கிற வேளையில் இந்த தாயினுடைய அன்பு குறைவதும் இல்லை, இவள் பாசம் வற்றியதும் இல்லை. அந்த பரிசுத்த அன்னையை நாடி வந்து செபிக்கிற ஆரோக்கியபுரம் இறை மக்களே, பெற்ற அன்னையை விட பேர் பெற்ற அன்னையாக நீங்கள் போற்றும் இந்த அன்னைக்கு நீங்கள் செலுத்துகிற வணக்கம் பாராட்டுக்குரியது. உங்களுடைய மைய சிந்தனை, உங்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, தலைமுறை தலைமுறையாக எங்களை காத்த அன்னைக்கு நன்றியோடு நாங்கள் கடந்து வருகிறோம். ஒருவேளை இந்த வருகை பகுதியிலே நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்குண்டே மக்கள் அனைவருமே ஆலயத்திற்குள் குழுமி இருந்து இந்த அன்னையினுடைய பிறப்பு விழா, எனவே நாம் எல்லோருமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கொண்டாட வேண்டும் அல்லது இந்த அன்னை நினைத்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கடந்து வந்திருப்பதும், இந்த தாயை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீங்கள் பார்ப்பது உங்களுடைய பெருந்தன்மை அல்ல, உங்கள் தாய் உங்களுக்கு செய்த நலமிகு காரியத்திற்கு நன்றி செலுத்துகிறீர்கள். இந்த எண்ணத்தை எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கிற வேளையில் மனது எல்லாம் மறுபடி சென்ற ஒரு நிகழ்வு, அண்மையில் நான் கேட்ட பதிவுகளில் என்னை மிக மிக யோசிக்க வைத்த ஒரு நிகழ்வு, வி கே டி கலைமாமணி விருது பெற்ற வி கே டி பாலன் என்பவர் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு. இவர் சென்னையை சார்ந்தவர், மதுரா டிராவல்ஸ் என்பவருடைய நிறுவனராக இருக்கிறார். இவர் ஒருவேளை உலக தொலைக்காட்சிக்கு அண்மையிலே கொடுத்த சில தினங்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரு செய்தி, என்ன செய்தி என்று சொன்னால், நான் முதல் முதலாக ஒருவேளை தமிழ்நாட்டுடைய சார்பாக கல்கட்டா என்ற பகுதிக்கு அனுப்பப்படுகிறேன். அந்த பகுதியில் நான் சென்றவுடன் இங்குதானே அன்னை தெரேசா இருக்கிறார், அவரை சந்தித்தால் என்ன என யோசித்தேன். அப்படி சொன்னவர் அடுத்த வார்த்தையிலிருந்து அன்னை தெரேசா என்று சொல்லவில்லை, அம்மா என்றே சொல்ல துவங்குகிறார். அம்மாவை பார்க்கலாமே என்று ஆசை இருந்தது, எனவே தொலைபேசியில் அனுமதி கேட்டேன். அனுமதி கிடைத்தது, அம்மாவை பார்க்க சென்றேன். பார்க்க சென்று மேல் மாடியிலே காத்திருந்தேன். அருகிலே சற்று நேரம் கிடைத்து ஒரு நபர் வந்து அமர்ந்திருக்கிறார், மிக குள்ளமான நபர். அவரே சொல்கிறார், என்னுடைய உயரத்திற்கு என்னுடைய இடுப்பளவிற்கு மேல்தான் இருப்பார் அவர் என்று இந்த பெரியவர் பேசிக் கொள்கிறார். 1995 நடந்த நிகழ்வு. சற்று நேரத்திற்கு பிறகுதான் அது அம்மா என்று அறிந்து கொண்டேன். அம்மா என்று சொன்ன உடனே அப்படி நான் என்னை அறியாமலே அவர்களை மிக அழுத்தமாக கட்டிப்பிடித்துக் கொண்டேன். கட்டிப்பிடித்துக் கொண்டு நான் நல துவங்கியவுடன் அவர்கள் பாசத்தோடு சொன்னார்கள், ஏன் அழுகிறாய், ஏன் அழுது கொண்டு இருக்கிறார், பிரச்சனை இல்லை, உனக்கு அருகிலே நான் இருக்கிறேன். தள்ளாடும் முகமெல்லாம் அந்த வரைகளும் வடுகளும் நிறைந்த அந்த அன்னை கடைசியாக சொல்கிறார், ஏன் கவலைப்படுகிறாய், நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் பகிர்ந்து விட்டு கடைசியாக சொன்ன அந்த செய்தியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சொல்கிறார், கடைசியாக அந்த அம்மாவுடைய கால்களை தொட்டுவிட்டு நான் எழுந்து அந்த அம்மை அண்ணா அம்மையினுடைய அல்லது அன்னையினுடைய முகத்தை பார்க்கிற வேளையில் அவள் கழுத்திலே ஒரு கருப்பு கயிறும் ஒரு அலுமினிய சிலுவையும் பார்த்தேன். ஒரு கருப்பு கயிறும் ஒரு அலுமினிய சிலுவையும் பார்த்தேன். அப்படி பார்த்து விட்டு நான் என்னை பார்த்தேன். என்னுடைய கழுத்திலே தங்கத்தாலான ஒரு பெரிய மாலை, தங்கத்தாலான உத்ராட்ச மாலை, வைரத்தாலான மோதிரம், ஒருவேளை என்னுடைய கரங்களில் தங்கத்தாலான பிரேஸ்லெட், 10 விரல்களிலும் 10 மோதிரங்கள். காரணம், நான் மிகப்பெரிய டிராவல்ஸ் உரிமையாளர், எனவே ஒருவேளை சென்னையினுடைய செல்வந்தன் என்பதை காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்தவன். எல்லாம் என்னுடைய கரங்கள் இருக்கிறது, கழுத்திலே மாலை எல்லாம் இருக்கிறது. நான் மெதுவாக அதிலிருந்து ஒரு நவரத்ன மோதிரத்தை கழற்றி அன்னையினுடைய கரங்களில் கொடுத்து விட்டு இதை அன்பளிப்பாக வைத்துக் கொண்டு சொன்னேன், என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று சொன்னார்கள். அந்த நேரம் தான் யோசித்தேன், அந்த தாயின் கழுத்திலே கிடந்த அந்த கருப்பு கயிறும் அலுமினிய சிலுவையும் இந்த தாயினுடைய இந்த உச்சத்தையும் உயரத்தையும் கொண்டு சேர்த்திருக்கிறது என்று சொன்னால், நான் இவற்றையெல்லாம் ஒருவேளை போட்டுக்கொண்டு வாழ்கிற எந்த ஒரு வாழ்க்கை சொல்லிவிட்டார் சொன்னார். அன்று நான் கலற்றி என்னுடைய நகைகள், அன்றினுடைய கையிலிருந்து நான் கலற்றி எடுக்கப்பட்ட என்னுடைய நகைகள், அதன் பிறகு நான் அதிக நகைகளை இதுவரை நான் அணிந்ததே இல்லை. அதைவிட மேலாக கொஞ்சம் ரவுடிசமும் கொஞ்சம் பெரிய செல்வாக்கையும் காட்டிய நான் இப்பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு மகனுக்குரிய ஒரு மனிதனுக்குரிய மாண்போடு வாழ வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டதெல்லாம் இந்த தாயினுடைய பார்வையை பார்த்த பிறகுதான் என்று சொல்லிக் கொண்டார். ஆரோக்கியபுரம் பங்கு மக்களே, மூன்றே மூன்று செய்தி தான் இந்த விழா நாளில் நான் உங்களுக்கு விட்டு சொல்வது.
ஒன்று, இந்த அன்னை அப்படி என்ன நமக்கு பேசிக் கொள்கிறார்? இந்த திருவிழாவில் அன்னையுடைய பிறந்த நாளில் இந்த அன்னையை பார்க்கிற வேளையில் இந்த அன்னைக்கும் நமக்குமான உரையாடல் என்ன? ஒரு பல தலைமுறைகள் கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது இந்த தலைமுறை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடந்த காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த ஊர் சிறப்போடு இருக்கிறது. தொடக்க காலத்திலிருந்து குடிசைகளை கடந்து ஒருவேளை ஆண்டவர் நம்மை இந்த அன்னையின் வழியாக மிக ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ ஊர்கள் எல்லாம் அலைகடலுடைய சீற்றத்திலே சிக்குமுக்காடி வாழ்க்கையை இழந்து நிற்கிற வேளையில், ஆரோக்கியபுரம் வந்தால் அமைதியாக செல்லலாம் என சொல்கிற வேளையில், இங்கே இந்த தாய் இருக்கிறாள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. மிக பாசத்தோடும் மிக பரிவோடும் இந்த ஊரும் ஊர் சார்ந்த மக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், பாசத்தோடு வந்திருக்கிறோம், தாயினுடைய பராமரிப்பு உணர்கிறோம். இந்த தலைமுறையினர் ஒருவேளை இன்னும் 25 ஆண்டுகள் கடந்து 50 ஆண்டுகள் கடந்து எந்த நன்றியை சொல்ல போகிறார்கள்? எப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை இந்த சமூகம் இழந்திருக்கிறது என்பதை நாம் இல்லாத காலத்திலே பேச வேண்டும். இதுதான் அன்னை நமக்கு செய்கிற மிக அழகான ஒரு செய்தி. முதல் செய்தி என்ன தெரியுமா? உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். இந்த செருக்கு என்ன மனநிலை இருக்கிறதே, இதைத்தான் அன்னை முதலில் நம்மிடமிருந்து கலற்றி எடுக்க ஆசைப்படுகிறார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். இந்த பிறந்த நாளில் இந்த தாயினுடைய முதல் செய்தி, ஒரு சமூகத்தினுடைய தாயோ தகப்பனோ அல்லது இளைஞர்களோ பல நேரம் நினைத்துக் கொள்வதெல்லாம், யார் எங்களை வீழ்த்தி விட முடியும், யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும், நீங்கள் எல்லாம் சொன்னவுடன் நாங்கள் எல்லாம் விழுந்து போவோமா? ஒரு மன்னனுடைய வாழ்க்கை உண்டு மக்களே. அவன் பெயர் மாமன்னன் நெப்போலியன் என்று சொல்வார்கள். திருத்தந்தை அவனை பார்த்து சொல்வார், நெப்போலியன், நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை. உன்னுடைய மனைவியை நீ வைத்திருப்பதோ அல்லது முறையற்ற திருமணத்தை நடத்துவதோ திருச்சபைக்கு முறைகேடான செயல். எனவே இப்படி நீ வாழ்ந்தாய் என்று சொன்னால், அதாவது பிரான்ஸ் தேசத்தினுடைய எல்லா மன்னனும் திருத்தந்தையால் அருள்பொழிவு செய்யப்பட்ட வேளையில், நீங்கள் யார் என்னை அருள்பொழிவு செய்ய என அவன் உள்ளத்தில் செருக்கோடு சிந்தித்தான். அப்படிதான் திருத்தந்தை சொன்னார், ஒன்று உன்னுடைய திருமண வாழ்க்கையினுடைய வாழ்க்கை தவறானது, இரண்டாவது நீ பேசுவதும் தவறு, நீ செயல்படுவதும் தவறு. அப்படி அவன் வார்த்தையை சொன்னான். திருத்தந்தை சொன்னவுடன் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கீழே விழுந்து விடுமா, இல்லது என்னுடைய வீரர்களின் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கீழே விழுமா? அவர் யார் பேசிக் கொள்வதற்கு? இதுதான் நெப்போலியன் சொன்ன வார்த்தை. ஒருவேளை நான் ஒருவேளை இதை சாபமாகவோ இது நடந்தோரு அல்லது இப்படிதான் இருக்கும் நீங்கள் எல்லாம் அப்படி சொல்ல வரவில்லை, எதிர்த்து சொல்ல வரவில்லை. அவன் பேசிக் கொண்ட வார்த்தை, திருத்தந்தைக்கு எதிராக நான் இருந்தவுடன் என் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தானாக கீழே விழுந்து விடுமா, இல்லது என்னுடைய வீரர்களின் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கீழே விழுமா? அவன் ஒரு கேள்வியோடு தான் புறப்படுகிறான். அவன் கடைசியாக அவன் மிகச் செருக்கோடு வாழ்ந்த இவன் ரஷ்யாவின் மீது படையெடுக்கிறான். ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்று தன் படையோடு ஆர்ப்பரித்து செல்கிறான். ரஷ்யா முதல் முறையாக பின்னோக்கி ஓடுகிறார்கள் அவனை கண்டு பயந்து. இவன் உள்ளத்திலே மிகச் செருக்கோடு சிந்திக்கிறான், எல்லோரும் என்னை கண்டு ஓடுகிறார்களே, அவன் இன்னும் இன்னும் ரஷ்யாவுக்குள்ளே புறப்படுகிறான். ஆனால் ரஷ்யா செய்த ஒரு செயல், தன் நாட்டை தாங்களே அழித்துக் கொண்டு பின்னோக்கி ஓடுகிறார்கள். அவர்களே தங்களுடைய நாட்டை அழித்துக் கொண்டு கடைகள் வீடுகள் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு பின்னோக்கி ஓடுகிறார்கள். இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை, நான் தானே அழிக்க வேண்டும், இவர்கள் தங்களுடைய நாட்டை அழித்துக் கொண்டு அதுவும் பின்னோக்கி ஓடுகிறார்களே. ஆனாலும் துரத்துகிறான். அவன் தலைநகர் மாஸ்கோ வரை சென்று விட்டான். குளிரின் உச்சம் தொடங்குகிற தேசம் ரஷ்யா, குளிரில் நடுங்கி போகிற இடம் ரஷ்யா. அவன் மாஸ்கோவை அடைந்த பொழுது அவன் கையில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் இல்லை. தேடி பார்க்கிறான், கடைகள் இல்லை. குளிரிலை நடுங்கி கொண்டிருக்கிறான். அவன் குளிரிலை நடுங்கி கொண்டு மாஸ்கோவின் தலைநகரில் திரும்பி பார்க்கிறான். அவன் வீரர்களால் துப்பாக்கி எடுக்க முடியாமல் ஒவ்வொன்றாக கீழே விழ தொடங்குகிறது. நெப்போலியன் மாமன்னன் அந்த மாஸ்கோவில் தன் கை நடுங்க நடுங்க அவன் துப்பாக்கி கீழே விழுகிறது. அவன் உள்ளத்திலே ஒருவேளை திரைப்படம் போல் அவன் சொன்ன வார்த்தை அவன் உள்ளத்திலேயே நெருஞ்சி முள்மோல் குத்துகிறது. இவருக்கு எதிராக நான் பேசியவுடன் என் கையில் இருக்கக்கூடிய மகிமையுடமை வாழ வைக்கும். அதைத்தான் இந்த அன்னை மிக அருமையான அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆரோக்கியபுரத்து ஒவ்வொரு முறையும் கடந்து வருகிற வரை இந்த தாயினுடைய முகமும் நகைகளும் பெருக்கெடுத்து இந்த அழகு கூட கூட நான் நினைப்பதெல்லாம் இந்த மக்கள் எவ்வளவு அன்பு செய்கிறார்கள் இந்த அன்னை என்பதான் நினைத்து பார்க்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தாய்க்கு முன்பாக இன்னும் தாழ்ச்சியோடு நாம் கடந்து வர அழைக்கப்படுகிறோம் என்பது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது. மூன்றாவது செய்தியாக நன்மை என்று நமக்கு தருவது மிக அருமையானது என்று சொன்னால், அவர் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை நெருங்கையராய் அனுப்பிவிடுகிறார். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அவர் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார்.
ஆலயம் முழுவதும் மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒருவன் ஒரு குழந்தையை சுமந்து வந்தவன் தாய் மரியாளுக்கு முன்பாக குழந்தையை வைத்து விட்டு ஓரமாக சென்று அமர்கிறான். குழந்தையின் மீது வெயில் படுகிறது, வெளிச்சம் வருகிறது, அவன் அசைவதாக இல்லை. பின்னால் இருந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம், இவன் ஒருவேளை இந்த குழந்தை இவனுடைய குழந்தையாக இருக்க வாய்ப்பில்லை, திருடி வந்திருக்கலாம், ஆலயத்தில் வைத்திருக்கிறான் என நினைத்துக் கொள்கிறார்கள். அவன் அந்த குழந்தையை பார்த்து கொண்டு அன்னையினுடைய வேளாங்கணியில் அன்னையினுடைய அந்த முகத்தை பார்த்து கொண்டு வேளாங்கணி திருத்தலத்தில் அமர்ந்திருக்கிறான். பக்தர்கள் பார்க்கிறார்கள், சந்தேகம் வருகிறது. அருள் பணியாளம் செய்தி சொல்லப்படுகிறது, யாரோ ஒரு குழந்தையை கொண்டு வந்து பீடத்திற்கு முன்பாக வைத்து விட்டு அவனும் ஓரமாக அமர்ந்திருக்கிறான். முகத்தில் எந்த சலனமும் இல்லை, என்னவென்றே தெரியவில்லை. குழந்தையும் அசைவில்லாமல் அப்படியே கிடக்கிறது. அருள் தந்தை வருகிறார். அந்த நபரை சந்தித்து, என்ன பிரச்சனை, குழந்தையை எடுங்கள் என்று சொல்கிறார். அவர் அசையாமல் அப்படி அமர்ந்து விட்டு அன்னையினுடைய அந்த முகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் அருள் தந்தை சொல்கிறார்கள், பிளீஸ், ஆட்கள்லாம் கூடியிருக்கிறாங்க, எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க, அந்த குழந்தையை நீங்கள் எடுத்துக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்லி. அவர் எந்த சலனமும் இல்லை, அமைதியாக அமர்ந்திருக்கிறார். மக்கள் பெரும் கூட்டமாக நிற்கிறார்கள், எல்லோரும் சந்தேகம் சொல்கிறார். அப்படி போலீஸிடம் சொல்லுங்க, இவன் அந்த குழந்தையும் எடுக்க மாட்டேங்கிறோம், அந்த குழந்தை யாருன்னு தெரியாது. அருள் தந்தை குழந்தையை சென்று சந்திக்கிறார். அந்த குழந்தை சலனம் இல்லாமல் அப்படி படுத்திருக்கிறது, ஆனால் உயிர் மூச்சு இருக்கிறது என்பது மட்டும் அருள் தந்தைக்கு தெரிகிறது. ஆனாலும் கேட்கிறார், யாருடைய குழந்தை, நீ ஏன் என் குழந்தை எடுக்கவில்லை, வெயில் படுகிறது, நாங்கள் ஏதாவது செய்தால் அடுத்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று எல்லோரும் பயப்படுகிறார்கள். அவன் அசைவதாக இல்லை, அப்படியே அன்னையினுடைய முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டே இருக்கிறான். நீண்ட நேரம் திடீரென்று அந்த குழந்தை அந்த வெயில் ஏற ஏற கடைசியாக அந்த குழந்தை அழத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஓடி சென்று அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு, தாயே நீ வல்லமை மீக்கவள் என்று அவன் சத்தமிடுகிறான். இந்த குழந்தை பேசாது, இந்த குழந்தை நடக்காது, இந்த குழந்தை அழாது, இந்த குழந்தைக்கு சத்தம் வராது என்று மருத்துவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். நான் வீம்போடு அமர்ந்திருந்தேன், விருப்பமானால் அளவை என்னுடைய குழந்தை என்று சொன்னேன், விருப்பமானால் என்னுடைய குழந்தைக்கு நீ ஆற்றலை கூட என்று சொல்லிக் கொண்டுதான் பார்த்துக் கொண்டேன். நீங்க சொன்ன வழியில் நான் ஏன் அசைவில் என்று சொன்னால், நான் இதை உங்களிடம் சொல்ல பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. என் அன்னையால் ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அவள் பசித்தோரை நலன்களால் நிரப்பக்கூடியவள், அவள் வேதனையோடு கதறக்கூடியவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியவள். எனவே என் குழந்தைக்காக நான் இரக்கத்தோடு இந்த தாயினுடைய முகத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தேன், அந்த வல்லமைக்கு சான்றாக நிற்கிறேன் என்று பெரியவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, அவள் பசித்தோரை நலன்களால் நிரப்புவார். நாம் எல்லாம் ஒரு காலத்தில் பசியோடு இருந்த காலங்கள் உண்டு. இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தாத்தாக்களையோ தகப்பன்களையோ கேட்டு பாருங்கள். ஆனால் பசித்த நம்மை அவள் நலன்களால் நிரப்பியுள்ளார். அந்த அன்னைக்கு நாள் முழுவதும் அல்ல, நானிலும் முழுவதும் அல்ல, எல்லா நாவுகளாலும் சொன்னாலும் அந்த அன்பிற்கு ஈடாகாது. அன்பு பிள்ளைகளை, எல்லா குளங்களிலும் தெரிவது ஒரே நிலவுதான். அந்த நிலவு அந்த குளத்தில் நனைவதும் இல்லை, கரைவதும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் ஆசிகளால் இந்த அன்னையினுடைய பாதங்களை நனைத்தாலும் இவளுடைய ஆற்றல் குறைவதும் இல்லை, இவள் அன்புக்கு நிறைவும் இல்லை. ஆமேன்.